வணக்கங்க, இனிய காலை வணக்கங்கள். இப்போ நம்ம வந்து பள்ளப்பட்டி ஏரியில் ஒரு காலத்தில் வந்து இவ்வளோ சாக்கடையாக இருந்தது. சாக்கடை சேலத்தினுடைய ஒரு பகுதியினுடைய சாக்கடை வந்து இந்த ஏரியில் தான் தங்கும். அதை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இதுக்கு நிதி ஒதுக்குனாங்க. நிதி ஒதுக்கி ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த வேலைலாம் செஞ்சிட்ருக்காங்க. என்னவோ இது திட்டம், அருமையான திட்டம். இந்த இடத்துல அந்த புட்கோடு இல்லை, புட்கோட் அங்கேயா? இல்லை, புட்கோட்டு போட்டு திங்கிறதுக்கு எல்லாம் தானே எல்லாம் எல்லாம் எவ்வளோ திங்க போகிறப்போ அது என்ன மக்களுக்கு பயன்பட போகுது? இந்த இது வந்து அற்புதமாக நடங்க. நான் வந்து நிறைய நாள் இருந்து வாக்கிங் போகணும்னு நினச்சிட்டு பல முறை வாக்கிங் நினைப்பேன். இன்றைக்கி வந்து நம்மளுடைய சகோதரர்களோட சேர்ந்து நீ வாங்கி போகிறோம். ஒரு ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு 1.7 கிலோமீட்டர். இப்போ நான் 2 ரவுண்டு முடிச்சுட்டு 3rd ரவுண்டில் போயிட்டுருக்குறோம். ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கூட தேவையில்லை. 20 நிமிஷம் உள்ள 18 நிமிஷத்தில் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம். 18 நிமிடங்களில் ஒரு ரவுண்டு முடிச்சிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் என்னென்னா திட்டம் என்னவோ சிறப்பு தான், நோக்கமும் அருமை தான். ஆனால் செயல்படுத்திய எக்ஸிக்யூஷன், செயல்படுத்திய விதம், அதை மேற்பார்வையிட்ட விதம் என்பது இங்கே வந்து பார்க்கும்பொழுது இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் மிகுந்த வருத்தம் தெரிவிக்கிறது. என்ன காரணம்னா, நான் பாருங்கள், குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு இடம் விட்டுருக்காங்க. இது வெறும் குப்பை தொட்டி. பாருங்க, முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிங்க தான் ஒரு 10 பேர் சாரம் குடிச்சிருந்தாங்க. இப்போ காலையில் மணி என்ன, 7 மணிக்கு நான் ஆரம்பிக்கும் போது அங்கே 10 பேர் சாரம் குடிச்சிருந்தாங்க. இது என்னென்னா, இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஒரு புண்டு வச்சது. பாருங்க, மரம் வச்சாங்க. மரம் வச்சு 5 ஆண்டுகளில் மரம் வச்சு 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு பூங்காவை உருவாக்கி இருக்க வேண்டாம். என்ன ஒரு தொழிலாளி திட்டம் சேலம் மாநகரத்தை பொறுத்தவரையில் இதை வந்து அதிகாரிகள் மட்டும்தான் செய்வாங்க, நம்ம மட்டும்தான் மக்கள் பிரிவு மட்டும்தான் செய்வாங்கன்னு இல்லாமல் நம்மளும் செய்யணும். அது குறிப்பாக 25 கோடி ரூபாய் ஒதுக்கி செய்யக்கூடிய இந்த திட்டம் ரொம்ப மிகுந்த, அது எப்படி சொல்கிறதுனே தெரில, அது ரொம்ப அற்புதமான ஒரு இடம். இல்லை, நல்லா திட்டமிட்டு கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன திட்டமிட்டு கட்டப்பட்டாலும் இது வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு, குழந்தைங்களை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு, அந்த வெயில் நேரத்தில் அமர்ந்து பார்க்கலாங்களா, வெயில் காலங்களில் அமர்ந்து ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய அளவுலோ இருக்கா, நீங்களே பாருங்க. அண்ணா ஆமாம், வாங்கி சொல்லு சொல்லு சொல்லுங்க. நான் வரேன், முடிச்சுட்டு வர்றேன். ஒரு வீடியோ போயிட்டு வரேன், வரேன், முடிச்சுட்டு வர்றேன். 5 நிமிஷம் வர்றேன், வரேன், வர வரேன், வர்றேன், வர்றேன், வர்றேன். இந்த இந்த இடம்லாம் பாருங்க, காமிக்கிறாங்க, சண்டைக்கு அதெல்லாம் நம்ம வர வீடு எடுத்து போகிறோமோ. இப்போ இந்த மாதிரியான ஒரு இது இடத்த எப்படி நம்ம ஒரு அழகுபடுத்தணும், நான் ஒன்றுமே செய்யலைங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது நம்ம என்ன ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ, நானும் கூவி கூவி பார்க்குறேன், குரல் கொடுத்து பார்க்குறேன். என்னுடைய குரலுக்கு செய்யும் இருக்கிறதுக்கு யார் இருக்கிறா? பார்ப்போம். சட்டமன்ற கூட்ட தொடரில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா பேசுவோம். அப்படி இல்லைன்னா சட்டமன்ற கூட்டம் முடிந்த பிறகு இந்த பகுதி மக்களை திரட்டி ஒரு போராட்டம் தெரிவிப்போம். ஏப்பா, ஒரு போராட்டம் தேவை, மக்களை திரட்டி ஒரு போராட்டம் தெரிவிச்சேன். ஏகண்ணே பாருங்களா, இப்போ இந்த இதை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இது இப்படி இருக்கிறது போகும், இன்னும் நல்லா பண்ணலாம், நல்லா பண்ணலாம் தானே. பண்ணாதத விட்டது யார் குற்றம்? யார் பண்ணு சொல்லுங்க. அரசாங்கத்துடைய குற்றம் அது வந்து. இப்போ இந்த அட்லீஸ்ட் செடி மரங்கள்லாம் நட்டுருக்கணும். நீங்கள் ஜெயிலி வருவீங்களா? இல்லை சார், நீங்கள் தான் வருவீங்க.
நீ டெலிவரிங்களா நடைபயிற்சிக்கு வரதுல தமிழ் ஹிந்தின்னு ஒன்றும் நமக்கு அது ஒரு இது இல்லை. இப்ப காலை நேரத்தில் எவ்வளவு பேர் போடுவாங்க? ஆயிரம் பேர். மாலை நேரத்தில் டெய்லி வரீங்களா? எத்தனை ரவுண்டு போவீங்க? மூணு ரவுண்டு. ஆனா இப்ப உங்களுக்கு இன்னமும் இந்த இதை இடத்த வேற மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்கா? இப்படி இருந்தா நல்லா இருக்கு. இன்னும் எப்படி இருக்கலாம்னு ஆசைப்படுறீங்க? நல்லா பண்ணா சேலம் நகரத்துல எல்லா இடத்துல வருவாங்க. எனக்கு இப்படி கிடக்கு பாருங்கன்னா நோக்கம் என்னமோ சிப்பு தான் பாருங்க. இதெல்லாம் இருக்கும் அப்படியே ஒரு குப்பை மாடு. இந்த இதெல்லாம் மாட்டு சாணி மனுஷனுடைய கழிவு சுத்தி ஆனால் போர்டு மட்டும் சுற்றி போயிடுச்சாங்களா? போர்டு ஆறு போர்டு வச்சுட்டாங்க. கலைஞர் பூங்கா என்ன பூங்கண்ணா? கலைஞர் அப்படியா? பூங்கா அப்படியா? அது என்னவோ வச்சுட்டு போட்டுப்போம். நமக்கு அது ஒரு நோக்கம் இல்லை. ஏங்க இந்த கிரீன் வேணும்ல? ஏன் ரொம்ப நேரம் பேட் வச்சுட்டு நிற்கிறீங்க? அழகான இடம் இப்படி பண்ணலாம். எதுவுமே இருக்கணும். நம்ம இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏங்கிற முறையில் நினைச்சா அப்படியே வருத்தம். நானும் பல முறை எல்லாம் அதிகாரிட்டு சொல்லிட்டேன். இந்த இதாக ஒரு நாள் ஆய்வு பண்ணலாம் சார், பல்லப்பட்டி ஏறி ஆய்வு பண்ணலாம் சார், இங்கே இருக்க வளர்ச்சி திட்டங்கள் ஆய்வு பண்ணலாம் சார். நான் யாருங்க வர? நம்மளாம் உண்மையிலே ரொம்ப வெக்கமாக இருக்குங்க. இந்த ஒரு இதில் மக்கள் கேட்குற பணிகள் அவங்க என்னங்க கேட்குறாங்க? டிச்சு செஞ்ச டிச்சு ரோடு இந்த மாதிரி பணிகள் கேட்குறாங்க. நம்ம ஏதாச்சும் கேட்டால் இன்றைக்கி சூரமங்கலம் இந்த சூரமங்கலம் இதில் ஒரு துணையானையான வந்திருக்கிறாரு. அந்த அவர் பேர் என்னப்பா? உயர் திரு துணையான பேர் ஸ்டாலினா? ஸ்டாலின் குமாரா? ஸ்டாலின் குமாருங்கிறார். அவர்கிட்ட நான் ஃபோன் போட்டு பேசுகிறேன். என்னோடய உதவியாளர் மூலமாக ஃபோன் போடுறோம். ஃபோன் போடும்போது அவர் ஃபோன் எடுத்து அப்புறம் பேசுகிறாரு. இந்த எம்எல்ஏ பேசுகிறாருன்னு சொல்கிறார். அவர் ஃபோனை கட் பண்ணுறாரு. அவர் முதலமைச்சர் பேரை அவர் வச்சுருக்கிறதுனால அவர் தான் முதலமைச்சர்னு நினச்சிட்டார். இந்த சூரமணத்தோட துணை ஆணையாளர் இதுவரையிலே நான் இங்கே வந்து அவர் பணி சேர்ந்து ரெண்டு மூணு வருஷம். ஆனால் கமிஷன் மட்டும் பாருங்கள், ரொம்ப கரராம். இதுக்கு முன்னாடி இங்கே ரோடு போட்ட டிச்சு போட்டு கட்டுனேன் கான்ட்ராக்டுக்காரங்களாம் கூப்பிட்டு கூப்பிட்டு வெரைட்டி வெரைட்டி கமிஷன் மட்டும் அந்த ஏசி வாங்குறோம். அவ்வளோ கராரா, அவ்வளோ கராரா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரவின்னு ஒருத்தர் ஒரு இ இருந்தாருங்க, சிட்டி இன்ஜினியர் இருந்தார். அவர் வந்து இங்கே இருக்கிற கான்ட்ராக்டுக்காரங்களாம் கொள்ளையடித்து அளவத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டார். அவரோட இடத்த இன்றைக்கி நிரப்புறத்துக்கு, இந்த பகுதியை நிரப்புறதுக்கு இவர், அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் மாநகராட்சிங்க நகராட்சி நிர்வாகத்தினுடைய அமைச்சர். அவர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான மனிதர், ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, நல்லா செய்யு நினைக்கிறார். ஆனால் அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் மாநகராட்சியை பொறுத்தவரையில் மிக மோசம். இங்கே அதே மாதிரி சேலத்தில் பாணையாளர் ரொம்ப அருமையான மனிதர், ரொம்ப அற்புதமாக 24 மணி வேலை செய்ய நினைக்கிறவர்கள். ஆனால் அதுக்கு கீழே சப்பார்டினேட்ஸ்லாம் படு மோசங்க. நான் என்னுடைய தொகுதியினுடைய 90% மக்கள் இருக்கிற சூரமம் பகுதி. இந்த சூரமங்கலத்துக்கு என்னுடைய தொகுதிக்கு மிக முக்கியமான அதிகாரி துணை ஆணையாளர். இதுவரையில் நான் கைபேசியிலே பேச முடியல. நான் நேரில் என்னோடய உதவியாளர்கள் அனுப்பிச்சி விட்டேன். எப்பா ஏசி சிவா, நீ தான் பண்ண ஈசு? நீ ரெண்டு பேரும் தான் பண்ணீங்க? இவங்க ரெண்டு பேரும் பகுதி செயலாளர், சூரமம் பகுதி செயலாளர். இந்த பாருங்க, இவர் சிவகுமார், இவர் ஈசன். இவங்க ரெண்டு பேரும் தான் அவர் கடைசி எல்லாம் போய் இவங்க எத்தனை முறை பண்ணிங்கப்பா?
அஞ்சாறு முறை போயிட்டாங்க. அஞ்சாறு முறை போய் எங்க ஏசி இருக்காரா ஏசி இருக்காருன்னு கேட்டா இல்லைங்க அங்க போயிருக்காரு இங்க போயிருக்காரு. நான் கேக்குறேன் இவங்க போகும்போது சொல்றதே எம்எல்ஏ அனுப்பிச்சாருங்க எம்எல்ஏ பார்க்க அப்பாயின்மெண்ட் கேட்கறாருன்னு தான் கேட்குறாங்க. நான் கேட்கிறேன் ஒரு மக்கள் பிரதிநிதி மக்கள் பிரதிநிதி ஏன்னா இந்த 3 லட்சம் மக்கள் ஓட்டு போடும் மக்கள் பிரதிநிதி இங்கே வந்து கல்லா கட்டிக்கிறோம். அதே மாதிரி காவல்துறையிலும் சொல்லணுங்க பல பேருங்க. அப்பா நான் ஒரு அதிகாரிட்ட கேட்டேன் எந்த ஊர் சார்னு கேட்டேன் கன்னியாகுமரினாங்க. ஏன் சார் கன்னியாகுமரிலிருந்து வந்து இங்கே சேலத்தில் இருக்க மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறது வந்துட்டீங்களான்னு ஒரு காவல்துறை ஆய்வாளர். நான் எதுக்காக இதெல்லாம் வேதனையோடு இன்றைக்கு தெரிவிக்கிறேன்னா சட்டமன்ற கூட்டத்தில் நடக்கிறது சட்டமன்ற கூட்டத்தில் இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சந்திக்க இருக்கிறேன் சந்தித்து அதே மாதிரி வேளாண்மை துறையில் வேளாண் வணிகத்தில் பாலசுப்ரமணியன் ஒரு டிடி அவரை பற்றி அப்படி தான் நம்ம அவர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் புரிதலில் அவர் முட்டாள் அப்படிங்கிறார். என்ன எம்எல்ஏ பற்றி எவ்வளோ சொல்கிறார் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் நம்ம ஒன்றும் வருத்தப்படல. அப்படியே அப்படி அதிகாரி வந்தார் அந்த கலெக்டர் போன உடனே அடுத்த நாள் போய் சேர்ந்து எவனா நம்ம ஏறப்பட முடியுங்கிறார். நான் எதுக்காக சொல்கிறேன்னா இது ஜனநாயக நடா சர்வாதிகார நடா எனக்கு தெரியல. ஆட்சியில் யார் வேணாலும் இருக்கலாம் ஒரு மக்கள் பிரதிநிதிகளுக்கு குறைந்தபட்ச மரியாதை வந்தாக வேண்டும். நான் கேட்கிறேன்னா இந்த எனக்கு ஒரு எண்ணம் என் உள்ளூர ஒரு எண்ணத்தில் நான் ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பத்தில் இருக்கிறேன். உறுதியாக சட்டமன்றத்தில் இது குறித்து மிக கடுமையான ஒரு குரல் எழுப்பி போய் அங்கே உருண்டு அதாவது சபாநாயகர் மாடத்திலே உருண்டு கத்தலாமுன்னு பார்க்குறேன். அதாவது கேள்வி நேரம் என்பது லைவ் ஓடிட்டுருக்கோம் அப்போ அந்த லைவ் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் அப்படியே ஆக்ரோஷமாக சேலத்தை காப்பாற்று என் தொகுதி காப்பாற்று தொகுதியில் இருக்கிற அதிகாரிகள்லாம் அடிக்கிற கொள்ளையிறது எங்கள் மக்களை காப்பாற்றுன்னு கத்தலாம் போட இருக்குது. அவ்வளோ ஆவேசமாகவும் ஆதங்கமாகவும் இருக்குது. நான் நிச்சயமாக அதை இந்த கூட்டத்தொடரில் செய்ய தான் போகிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் கேட்டு அது எப்படின்னா நான் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமுதாயம் எனக்கு பார்த்து நான் பாட்டாளி மக்களுக்கு சேர்ந்தவனாக இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையில் எனக்கு அரசியல் எங்கள் ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் சென்னை அண்ணன் அன்புமணி சொல்லிக் கொடுத்தது ஏய் தேர்தலில் வெற்றி பெற்றதான் நீ மாம்பழம் சொன்னான் ஜெயித்த பிறகு திமுக வருவாங்க அதிமுக வருவாங்க விடுதலை சிறுத்தைகள் மற்ற எந்த கட்சி வேணாலும் வருவாங்க எந்த கட்சியினர் வந்தாலும் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவருமே உன்னுடைய தொகுதியை சேர்ந்தவர்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் அவங்க எல்லாத்தையும் இணைச்சி செயலாற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் எனக்கு வந்து அவ்வளோ ஆதங்கள் மனவேதனைகள் இருக்கிறது. இந்த ஆதங்கத்தையும் மனவேதனைகளையும் எப்படி கொட்டி அதை தீர்க்கறதுன்னு தெரில. ஆனால் இந்த முறை என்னுடைய ஆதங்கத்தை கேள்வி நேர லைவில் கொட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் உறுதியாக. அதாவது எப்படின்னா இப்போ இல்லை 20-ஆம் தேதிக்கு மேலே 19-20-21 மூணு நாளில் பட்ஜெட் கூட தொடருது. அதை முடிச்சுட்டு கேள்வி நேரமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கேள்வி நேரத்தில் உறுதியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் என் சேலம் மேற்கு தொகுதி தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த எம்எல்ஏ என்ற ஒரு அந்த மனிதன் யாராக கூட இருக்கட்டுங்க அதை அருள் வேண்டாங்க வேறு யாராக கூட இருக்கட்டுங்க நான் அந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அந்த பதவிக்கு 3 என்ன அவமதிக்காதுன்னு நான் நினைக்கலீங்க 3 லட்சம் மக்களை அவமதித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே சேலத்தில் இருக்கிற அதிகாரிகள். அந்த அடிப்படையில் மிக என்ன கொள்ளை அதிகாரத்திலிருந்து சேலத்தை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்குது. இப்போ சொல்கிறாங்க நம்ம பகுதி சேலம் சொல்கிறாங்க கேட்க முடியா இங்கே ஏதோ கடை கட்டுறாங்க 30 கடை கட்டுறாங்களாம் ஒரு கடைக்கு 10 லட்சம் ரூபா வசூல் பண்ணிட்டாங்களாம். அதான் அந்த ஏசி தான் வாங்கி இங்க இருக்கிற இன்னொரு ஒரு அரசியல் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு கடைக்கு 10 லட்சமா உடவே மாட்டேன். சேலம் புதிய பேருந்து நிலையத்தை கூறு போட்டு வித்து விட்டாங்க புது பஸ் ஸ்டாண்டை சேலம் புது பஸ் ஸ்டாண்டை கூறு போட்டு வித்துட்டாங்க. அதுவும் நம்ம தொகுதி தான் மேற்கு தொகுதி தான் நம்மளால எதுவுமே தெரியாதுங்க. நடந்து போறது கூட அங்கே இடம் கிடையாது. இந்த மாதிரியான இடம் இந்த இடம் டெவலப் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அவங்க ஃபுட்கோர்ட் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி கூறு போட்டு விற்கிறதுக்கெல்லாம் உறுதியாக பண்ண மாட்டேன். நான் ஒன்றும் மற்ற மாதிரில பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்து உட்காந்துட்டு கிடையாது. நான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன் சேலம் சேலம் இந்த ஒன்றிய அலுவலகத்துக்கு முன்பு நான் என்னுடைய மனு கொடுக்க போகும்போது சொன்னேன்
ரொம்ப எனக்கு வேண்டாம். என்னுடைய எனக்கு இறைவனாலே நல்ல தொழில்கள் இருக்கிறது. மக்களுக்காக சேவையாற்றுவதற்காக கேட்கும் பொழுது எங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்தா போதும். இந்த ஏசி மாதிரி பார்க்க நம்மள சட்டமன்றம் முடிந்த பிறகு சூரமங்கலம் நான் ஒரு 5-6 போராட்டங்களை வேறு வழி இல்லைங்க. மக்களுக்கு சேவையாற்றணும்னா இனிமேல் வந்து நம்ம போய் கெஞ்சி கூத்தாடி அவங்கள்ட்டெல்லாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் போராட்டம் தாங்க அது. எப்படின்னா என்ன வந்து இந்த மக்கள் ரொம்ப நம்பிக்கையோடு சட்டமன்ற உறுப்பினராக என்னை சேர்ந்திருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் நடந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. இல்லாவிட்டால் நான் வந்து என்னை நம்பி 21,500 ஓட்டு அதிகமாக கொடுத்து 1,06,000 மக்களை எனக்கு தந்து வெற்றி பெற்ற மக்கள் என்ன கேட்பாங்க, அப்பா இதுக்கு முன்னாடியும் இந்த பூங்கா இப்படி தான் கிடந்துச்சு, இப்போ மட்டும் நீ என்ன பண்ணிட்டு என்ன கேட்டாங்கன்னா நான் எங்கே போய் முடிந்த வச்சுக்கிறது, இதுக்கு முன்னாடியும் இந்த ரோடு இப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் 5,000 லஞ்சம் கேட்டாங்க, இப்போ போனால் 50,000 லஞ்சம் கேட்குறேன்டா, என்னடா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என்ன கேட்டாங்கன்னா நான் என்னங்க சொல்கிறேன். நான் வந்து இன்றைக்கி இப்போ மனந்திருந்து இன்றைக்கு பேசுகிறேன். மனந்திருந்து பேசுகிறேன்னா என்ன காரணம்னா அனைத்துக்குமான ஆதாரங்கள் எடுத்துருக்கிறேன். நாளைக்கே சட்டமன்றத்துக்கு போகிறேன். போகும் பொழுது அந்த நான் இன்றைக்கு இந்த காணொலி வாயிலாக நேரலை வாயிலாக வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகாரிகள் இடத்திலே கேட்டால் அனைத்துக்கும் தனித்தனியாக ஃபைல் பிடிச்சிருக்கிறேன். சாஃப்ட் காப்பியும் இருக்குது, ஹார்ட் காப்பியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல்ங்க ஏங்க நான் கேட்குறேன், ரெட்டிப்பட்டியில் ஒரு ஜிஹெச், அந்த ஜிஹெச்சுக்கு ஒரு ஜென்ரேட்டர் வேணும்னுங்க 2 வருஷமாக கேட்டுருக்குறேங்க. என்னங்க 10 லட்சம் ரூபா ஜென்ரேட்டர் என்ன எம்எல்ஏ ஃபண்டில் கொடுக்க முடியாது, எம்எல்ஏ ஃபண்டில் கொடுக்கும்போது தான் கொடுத்துருவேன், கொடுக்க முடியாது. இந்த ரோடு சரி பாருங்கள், இந்த இதுக்காகப்பா அங்கேருந்து மெயின் ரோடு வந்து இந்த ரோடு போட்டால் இந்த ஜவஹர் மில்லுங்கிறது ரொம்ப கன்ஜஸ்டடான இடம், இதுக்காக வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து எஸ்டிமேட் கமிட்டியில் இருக்கும்போது அந்த கமிட்டியவே இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே இதை இதை ஆய்வு பண்ணோம். அந்த கமிட்டி இதுக்காக தான் நான் கூட்டி வந்தேன். இன்றைக்கு இருக்கிற தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தான் அன்றைக்கி எங்களுடைய கமிட்டியோட தலைவர், நான் அதில் உறுப்பினர் வரேன். அந்த மதிப்பீட்டு குழு கூட்டிகிட்டு வந்து இந்த இந்த சாலை போடணும் ஆய்வு பண்ணோம். 2 வருஷம் ஆகி போச்சு. ஏன்னா அசியம் இல்லைங்க, என்னங்க நான் கேட்குறேன், என் வீட்டுக்காக நான் கேட்குறேன், ஒரு ரொம்ப மாறியான நெருக்கடியான ஒரு இடம், அந்த இடத்துக்கு போக வேண்டாம். இங்கே மக்கள் வந்து உள்ளுக்குள்ளே எப்படின்னா அந்த இடத்த அதுக்கு மேலே அவங்களால டெவலப் பண்ண முடியாதுங்க. ஒரு ஆம்புலன்ஸ் அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியாது. இங்கே கிட்டத்தட்ட 5,000 வீடு இருக்குது பாருங்கள். அதை காமிப்பா இந்த 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 ஊர் புதுசாக, இந்த ஊர் பள்ளப்பட்டி முனிப்புகள் இது முழுசாக டெவலப் ஆகிட்டு இருக்கலாம். இந்த இடத்துக்கு போகணும்னா இந்த அது ஜவஹர்மன் வழியே தான் வரணுங்க. ஜவஹர்மன் வழிங்கிறது 12 அடி வழிங்க, 12 அடி வழி. ஒரு வண்டி ஒரு ஆட்டோ வந்துருச்சுன்னா ஆம்புலன்ஸ் வர முடியாது. இப்படி அப்படி இடத்துல எப்படிங்க இதை தான் நான் கேட்குறேங்க. இதை நான் கேட்குறதுக்கு ஒரு எம்எல்ஏ மக்கள் என்ன கேட்டாலும் என்னங்க பண்ணுறீங்க, மூஞ்சங்க நாங்கள் வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒன்றா ரெண்டா ஏராளமான செய்தி, இன்னமும் ஒரு நாள் மனந்திருந்து பேச போகிறேன். உறுதியாக சட்டமன்றத்தில் நான் வந்து ஆரவாரம் பண்ணி கத்தி அழுது புரளலாமான்னு கூட நான் திட்டங்களை வைத்திருக்கிறேன். இன்னொன்றுங்க, அழுது போடுறது கட் பண்ண முடியாது. லைவ் நேரடியாக நேரடியில் நான் பண்ண தான் போகிறேன். ஏன்னா எனக்கு மானம் அவமானம்லாம் முக்கியம் இல்லை, ஓட்டு போட்ட மக்களுடைய உரிமை தான் முக்கியம் என்பதை மனதில் வைத்து இருக்கீங்க. இந்த விதம் நான் மரத்தை வச்சு கல்லு தரமா இல்ல, இதுல போனாவே முட்டிடுங்க.
அந்த இடத்துல நான் சண்டை போட்டுருக்கணும்மா சண்டை எனக்கும் ஆதங்கம் தாங்க முடியல கோவம் உச்சகட்ட கோவம் அந்த கோவத்தை போய் ஆதங்கம் அப்படியே அந்த குழந்தைங்கிட்ட கொட்டிட்டு அப்ப மன்னிச்சுங்க நான் சாமி பாருங்க முன்னாடி போய் உளுந்து உருண்டலாம் உருண்டு கத்தலாம் காப்பாத்தையும் மேற்கு காப்பாத்து இதனுடைய இதுவே வந்து நீட்டா இல்ல அப்படி மேடு கொண்டமா இருக்கு சரியா போடல ஆமா இதே சரியா போடல ஏழு மணிக்கு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன் நைட் 10 மணி வரைக்கும் ஒரு ஒரு ஊரா போயிட்டு தான் வந்துருக்கேன் அருள் ராமதாஸ் எம்எல்ஏ இருக்கேன் அருள் ராமதாஸ் எம்எல்ஏ இருக்கும் அதுல நீங்க பாருங்க ஆக்டிவிட்டி மெயின் ரோட்ல இருந்து வண்டி பெரிய வண்டிகளா வருது எந்த எந்த இடத்துல சொல்லுவா அந்த என்ட்ரன்ஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல சொல்லணும் போகாம இந்த கோடி போடுறதுக்கு ப்ரொபோசல் ரெடி பண்ணி எல்லாம் ரெடியா இருக்குது அது பண்ணிட்டு அத பண்ணிட்டோம்னு நீங்க அப்படி போய் நல்ல உள்ள போந்து போயிட்டு இருக்கலாம் அந்த பேரிகார்ட் மாதிரி மேல ஏன்னா ஹெவி வெஹிக்கிள்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இல்லைன்னா பெரிய வெஹிக்கிள் அதாவது ஸ்டாப் பண்ணோம்னா உள்ள பெரிய வெஹிக்கிள் வரது வழி இல்லையா அதான் இதை போடணும் போட விட மாட்டேங்கிறாங்களே அந்த ஒரு ஒன்றரை அடி வந்து ஒன்றரை அடி ரோடு வந்து அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க அது அந்த காலத்துல கவர்மெண்ட்ஸ் அவங்களுடைய யூட்டிலைசேஷன்லயே அவங்க பண்ணிட்டாங்க அதை போய் நாம இப்ப இது பண்ணோம்னு வச்சுக்கோ பூதா நாம் பெரிய இருக்காரு உங்களை போல இருக்கிறவங்க எடுத்தா தான் பப்ளிக் வந்து நாங்க போய் கொடி பிடிக்க முடியாது நாங்க போய் கன்வே பண்ண முடியாது ஏன்னா உங்களுடைய ஸ்டெப்ஸ் எந்த அளவுக்கு நீங்க கொண்டு போறீங்களோ வெல்விஷர் மக்கள்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு என்ன பாத்த
குழந்தைங்க விளையாட முடியுமா? வெறும் குப்பை போட்டுக்கிறாங்க, என்ன வெறும் பிளாஸ்டிக்கை போட்டு வச்சுருக்கேன், எப்படிங்க அது போய் சீக்கிரமா வெறும் குப்பையை போட்டு வச்சுருக்கேன், குப்பை மண்ணை குப்பையும் மண்ணையும் போட்டு வச்சுக்கிட்டேன். இதுதான் விளையாட முடியும், குழந்தைங்க விளையாட முடியும், குழந்தைங்க இந்த பாரு இந்த குழந்தைங்க விளையாடும் என்ன பாரு தனியா விடுங்களா? தண்ணி வருதா இல்லை நம்மள பராமரிப்பு சுத்தமா இல்ல. ரொம்ப நல்லது. எதில் செய்வீங்க இது? இன்னமும் இன்னும் என்னென்னமா நம்ம இதெல்லாம் இருக்குது, விளையாட்டு இருக்கு. மக்கள் சொல்றது மனுவின் வரீங்க, அங்க எதுவும் இல்லைன்னு வரீங்க, இன்னமும் நல்லா மெயின்டைன் பண்ண எவ்வளவு பேர் வருவாங்க? மன்றாடி கேட்டுக்கொள்வது, மிகுந்த வேதனையோடு கேட்டுக்கொள்வது, கெஞ்சி கேட்டுக்கொள்வது, இந்த பூங்காவை நல்லபடியாக பராமரிங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எம்எல்ஏ ஏதாவது வேலை சொன்னால் இங்கே மாநகராட்சியில் இருக்கிற ஆணையாளர் வேலை செய்கிறாரு, அமைச்சர் வேலை செய்கிறாரு, அதை தவிர துணை ஆணையாளர்கள் இந்த உதவி பொறியாளர்கள் இங்கே அவங்க இவங்களோட வச்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பணியாளர் இருக்கிறாங்க. ஒருத்தராச்சும் ஒரு எம்எல்ஏ சொன்னால் மதிங்க சார், அவங்க காலத்தோடு தொட்டு கேட்டுக்கிறது. நாங்கள் வந்து கேட்குறது என் வீட்டு வேலை செய்யணும்னு கேட்கல சார். இந்த பூங்கா பண்ணுன்னா இப்போ நான் வர்றேன், இன்றைக்கி ஒரு ஏ ஏ சொன்னலப்பா அதிகாரி வர சொன்ன இல்லை, தகவல் சொன்னல நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு சொன்னோம், இது ஆய்வு பண்ணலாம் வாங்கன்னு சொன்னோம். ஒருத்தரும் இல்லைங்க, நானும் தினம் தான் சொல்கிறேன், தினம் ஆய்வுக்கு போகிறோம், தினம் சொல்கிறோம் சார் நான் அங்கே இருக்கிறோம் இங்கே இருக்கிறோம் மீட்டிங்கில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்லி காப்பாற்றுங்கய்யா, சேலத்தை காப்பாற்றுங்க. சட்டமன்றத்தில் நான் பார்க்குறேன், சட்டமன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போது உருண்டு கற்றுக்கணும் சார். நன்றி வணக்கம். இன்றைக்கும் சேலம் மேற்கு தொகுதி மக்களுக்கும் சேலம் மாவட்ட மக்களுக்கும் உற்ற துணைவனாக உயிருள்ளவராக இருக்க நன்றி. ரெண்டும் பேசுவோம். ஆனால் இந்த இந்த வந்து நேரலைங்கிறது ரொம்ப நாள் கழித்து போடுறோம், நேரல இதில் இவ்வளோ வாக்கிங்கில் ரொம்ப நாள் கழித்து போடுறோம், ரெண்டும் போடுவோம் சரி. கூட்டி காமிச்சிருந்தோம், அதான் போய் இதை போய் காமி போர்டு வச்சிருக்காங்கள பெருசா போர்டு மேலே என்ன போடுங்க சொல்றேன், இது கூட ரெண்டு சைடு இருக்கு, அதெல்லாம் விக்கிட்டுங்க, அதெல்லாம் ஆறு சைடு இருக்குது, அதெல்லாம் விக்கிட்டோம் நம்ம ரோட்ல போட்டு வச்சிருக்காங்க. அண்ணா எக்ஸசைஸ்னா